கோயம்புத்தூரில் குமுதம் சிநேகிதியின் ஆஹா கொண்டாட்டம் பத்தொன்பதாம் தேதி ஞாயிறு காலை ஒன்பதரை மணிக்கு இடம் கோவை பத்மாவதி ஹால் நாள் முழுவதும் கொண்டாட்டம் அனுமதி இலவசம் அனைவரும் வருக பரிசுகளை அள்ளுங்க நமஸ்காரம் ஸ்ரீ ராமன் பாரத தேசத்தில் நடந்தார் அவர் நடந்த வழியை பின்பற்றி ஸ்ரீ ராம அனு யாத்திரை எனும் விசேஷ யாத்திரை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அக்டோபர் ஏழு கிளம்பி இருபத்தொன்னு திரும்பி வருகிறோம் அயோத்தி ஜனக்பூர் பிரயாக்ராஜ் முதலான பல இடங்களையும் தரிசிக்க இருக்கிறோம் உடனே பக்தர்கள் கலந்து கொண்டு பதிவு செய்ய வேண்டுகிறேன் தொடர்பு கொள்ள ஜீரோ சிக்ஸ் அல்லது கிஞ்சித் தர்மம் டாட் ஜி பக்தர்கள் அவசியம் கலந்து கொள்ள வேண்டுகிறேன் ஸ்ரீ விஷ்ணு நாமத்திலே தர்மபுத்திரன் கேட்டதற்கு பீஷ்மாச்சாரியர் ஆறு கேள்விகளுக்கு ஆறு பதில் சொல்லிட்டு அதுல அதில் இப்போ பார்க்க வேண்டியது ஐந்தாவது கேள்விக்கு பதில் கேள்வி என்ன கோதர்ம சர்வ தர்மானாம் பவத்த பரமோ மதா இது அஞ்சாம் கேள்வி அதுக்கு இவர் இப்போ பதில் சொல்லிட்டு ஏஷமே சர்வதர்மானாம் தர்மோதிகதமோ தர்மோதி யத் மதா எத் பக்தியா புண்டரீகாட்சம் ஸ்தவயிரற் நரசதா அங்கையும் ஸ்தவைஹிங்கிற இடத்துல அடிக்கோடு போட்டுன்கோ ஸ்தோத்திரம் ஸ்தவனம் நாம சங்கீர்த்தனம் செய்தல் ஆக இப்போ நாலும் பார்த்துட்டோம் நாலு இடத்துலையும் ஸ்தோத்திரத்தை பற்றி சொல்லிட்டார் ஏஷமே சர்வ தர்மானாம் நான் அறிந்த தர்மங்களுக்குள்ளே இப்போ நான் சொல்ல போகிற தர்மம் அதிகதமோ மத மிகச்சிறந்த தர்மம் தர்மத்தை நாலு வகையாக பிரிக்கிறார் ஒன்று இந்த லோகத்தை ஐஸ்வர்யம் ரெண்டு பரலோகமாகிற தேவலோகம் சொர்க்கலோகம் பதவி அடைதல் மூன்று மோட்சத்தை அடைதல் வைகுந்தத்தை அடைதல் நாலு பண்ணணுங்கிறதுக்காக பக்தியே பண்ணி கொண்டிருத்தல் அதற்கு பதிலாக எத்தையும் எதிர்பார்க்காமல் இருத்தல் இதுதான் நாலு இந்த நாலுத்துக்குள் எது சிறந்தது தெரியுமோ கடைசி தான் சிறந்தது அப்படின்னா கோவிலு போரி எதுக்கு போகிற என்ன கேண்டே போகணும்னு போனேஸ்வன் புஷ்ப சமர்ப்பிச்சு என்ன கேட்டேன் சமர்ப்பிக்கணும்னு சமர்ப்பித்தேன் விழுந்து நமஸ்கரிச்சே எதுக்காக இப்போ நமஸ்கரிக்கணும்னு நமஸ்கரித்தேன் நாம சங்கீர்த்தனம் பண்ணி எதுக்காக பண்ணணும்னு பண்ணேன் அப்படின்னா இது எதற்கும் பிரதியாக எதையும் எதிர்பார்க்கான் பண்ணணும்னு பண்ணேனே தவிர இது என்ன பெருமாள்கிட்ட வியாபாரம் அப்படின்ட்டு இருக்கேனப்போ நமஸ்காரம் பண்ணா என்ன கேட்டேன் ஒன்று ஒன்றுத்துக்கு என்ன கேட்டேன்னா பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் என்ன சுவாமி என்ன கஷ்ட நிலைமை வந்தாலும் உங்ககிட்ட ஒரு வேண்டுதல் வைக்காத வரத்தை கொடு இதைத்தான் நான் வேண்டிட்டு வந்தேன் கேட்கலாமே பிரக்லாதன் கோட்டுட்டான்ப்போ ஒரே நிமிஷத்தில் சும்ம பெருமானத்தை உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளுன்னு இப்போதான் கிரணக்கசிவோ கொண்டு இருக்கார் பெருமாள் ரத்தம் தோய்ந்த கையை அப்படியே அவன் தலையில் வச்சுருக்கார் உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறார் அவன் சாமர்த்தியமாக என்ன தெரியுமோ கேட்டான் என்ன பிற எடுத்தாலும் உங்ககிட்ட வரம் வாங்காத வரம் கொடு ஒரே வரம் வேணும் உங்கள்கிட்ட நான் வரம் கேட்டுவிடக்கூடாது ஏன் எத்தனையோ பேர் வாங்கிட்டு இருக்காளேண்ணா அடி எனக்கு வேண்டாம் உன்னை சேவித்தது தான் எனக்கு வரம் இதுக்கு மேலே இன்னொரு வரத்தான் நான் கேட்க மாட்டேன் இப்போ கோருக்கு போய் பெருமாளை சேவிக்கிறோம் சேவித்து என்ன கேட்டேன் என்ன பயனடைந்தான்னா தரிசனமே பயன் தரிசனத்துக்கு பயன் வேண்டாம் தரிசனமே பயன் அவனை தரிசித்ததே பயன் அதனால தான் என்ன சொல்லுவா கோவில் இப்போ புனர்தர்சன பிராப்தி ரஸ்து மறுபடியும் தரிசனம் கிடைக்கிறது உனக்கு கிட்டட்டும் இவ்வளோதான் ஆசீர்வாதமே கிடைக்கும்போது அப்போது அடுத்த தடம் வரச்சே இப்போ வந்து ஐநூறு சதுர வீட்டில் இருக்கேன் அடுத்த தடம் வரச்சே அது ஒரு ஆயிரம் சதுரடி வீடாக கேட்போம் இல்லை இல்லை பெருவீடு கொடுன்னு கேட்கணுமா பெருவீடுனா மோக்ஷானந்தம்னு அர்த்தம் எப்போ பரமோதம் கொடுப்பாய் இது ஒன்றைத்தான் நாம் திரும்ப திரும்ப அவரிடத்துல கேட்டுருக்கணும் அதைத்தான் சொல்ல வரார் இப்போது பகவானோ அனைத்தையும் கொடுக்க போகிறார் அதனால் கடைசி நாம் அவர்கிட்ட போய் நின்று எனக்கு கண்டிப்பாக இந்தந்த கஷ்டங்கள்லாம் இருக்குது நீ போக்குன்னு கேட்குறோன்னு வச்சுங்க என்னை பெற்றவர் இருக்கார் இருந்தார் இருந்தார் அப்பா இருந்தா அம்மா இருந்தா பார்த்துக்கிறா எல்லோரும் நல்லா பண்ணுறா திடீர்னு ஒரு நாள் காத்தாலே நம்ம பொண்ணும் நம்ம முன்னாடி வந்து நின்று நான் உன் பொண்ணு தெரியுமோ இல்லையோ இந்த மாதம் பரீட்சைக்கு பணம் கட்டணும் எனக்கு வேறு பாவாடை சொக்கா எல்லாம் வாங்கி கொடுத்தாகணும் எனக்கு கார்த்தால் நீ சோறு போடணும் உனக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையோ கண்டிப்பாக பண்ணிவிடுவோன்னு ஒரு அம்மாவை பார்த்து பொண்ணு சொல்கிற ஆள்னு இது என்ன ஆகும் மத்தியானம் விளை முதல்ல வைத்தியர்கிட்ட கூட்டின்னு போகணும் இவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல இப்போது நித்தியம் நான் தான் இருக்கேன் பெத்ததே நான் இவனுமோ வந்து பணம் கட்டணுங்கிறா பாவாடை சொக்கா வாங்கணுங்கிறா படிக்கணுங்கிறா இவளுக்கு என்ன தெரியாதா இவளுக்கு தெரியாத நாள்லேருந்து நான் தானே பண்ணிட்டுருக்கேன் அவளுக்கு தன்னுடைய சோறு எப்போ சாப்பிட்ணும்னே தெரியாத நாள்லேருந்து பெத்தவை தானே பண்ணிட்டுருக்கா நாம் இப்போ பெருமாள் போய் நின்று நான் என்ன கட்டப்படுறேனே அண்ணன் கட்டப்படுறேனே நீ கண்ணையே தறக்க மாட்டேங்கிறியே எதான் எனக்கு பண்ணக்கூடாதானால் இப்போ இவன் வாழ்க்கையில் இவனுக்கு என்ன எனக்கு தெரியாதுன்னு நினச்சின்னு இவன் வந்து சொல்லிட்டு இருக்கான்னு தெரியலையே அப்படின்னா என்ன இவனுக்கு என்ன நடக்கிறதுன்னு பகவானுக்கு தெரியாதுன்னு அர்த்தமா நாம் போய் அவரை ஞாபகப்படுத்தின்னு இது ஒரு குழந்தை அம்மாவுக்கு ஞாபகப்படுத்துகிறாபல் இது படுத்த தேவையில்லை ஏன்னா இந்த குழந்தைக்கு தன் நினைவே இல்லாத போது இவள் தான் பால் ஆனால் என்ன இப்போ குழந்தை கொஞ்சம் பெருசாகிடுச்சு அவ்வளோதான் வித்தியாசமே தவிர என்னென்னைக்கும் பகவானை பொறுத்த வரைக்கும் நம்ம குழந்தை தான் நம்ம தனித்து பிரார்த்திக்கணுங்கிறது அல்ல பின் என்ன கேட்கணும் ஞானத்தை கொடு பக்தியை கொடு பிரேமத்தை கொடு கைங்கத்தை கொடு திரும்ப திரும்ப அதை ஒன்றைத்தான் தான் பிரார்த்திக்க வேண்டும் அதை தான் இங்கே சொல்கிறார் நான் அறிந்தது நாலு தர்மம் தர்மஹா அதிக தமோ நான் அறிந்த தர்மத்தில் எது மிகச்சிறந்தது தெரியுமோ இந்த லோகத்தை கேட்கறது சிறந்ததில்லை இந்திரலோகத்தை கேட்கறது சிறந்ததல்ல வைகுந்தத்தை கேட்பதும் சிறந்ததல்ல பக்தி பண்ணுவதற்குன்னு பண்ணுவது தான் சிறந்தது அதைத்தான் ஸ்வயம் பிரயோஜனங்கிற நாமம் பாயினால் பாடுவதோ மனத்தினால் சிந்திப்பதோ தூய மலர்களை கொண்டு தூவி வணங்குவதோ எல்லாம் இதுக்கு ஸ்வயம் பிரயோஜனம் அப்படின்னா அதுவே பயன் அதற்கொரு பயன் கிடையாது ஆண்டாள் கேள்விப்பட்டு இல்லை நாறு நரும் பொழில் மாலிரும் சோலை நான் நூறு தடாவில் வெண்ணை வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் நூறு தடா நிறைந்த அக்காரடிசில் சொன்னேன்னு ஆச்சாரம் மொழி பாசனம் திருமாலஞ்சோளமலை கள்ளழகருக்கு நூறு கங்காளம் இவ்வளவு பெரிய அண்டா நூறு கங்காளம் சக்கர பொங்கல் சக்கர இந்த சக்கர பொங்கல் சோறுலாம் இல்லை அது பால் சோறு பாலில் தான் சமைக்கணும் தண்ணீர் கிடையாது அரிசி கிடையாது தேடணும் தொழாவி தேடணும் அப்பேற்பட்ட அக்கார அடிச்சல்னு கேள்விப்பட்றே நூறு தடா அக்கார அடிச்சில் நூறு தடா வெண்ணே கங்காளம் கங்காளமாக ஆண்டாள் கொண்டு வந்து சமர்ப்பிச்சா அழகர் கிடு கிடு கிடுன்னு எல்லாத்தையும் சாப்பிட்டார் ஆண்டாள் நன்னா சமர்ப்பிச்சிருக்கீர் இதுக்கு பதிலுக்கு அமக்கு என்ன வேணும்னார் ஆண்டாள் திரும்ப கேட்டது அது ஒரே ஒரு நல்லது மட்டும் எனக்கு பண்ணணும் அது மட்டும் மனமிறங்கி பண்ணணும் என்னான்னு கேட்டார் அது இன்னொரு நூறு கங்காளம் தயார் இருக்கேன் அதை கொண்டு வைக்கணும்னு நீ சாப்பிட்ணும் ஆண்டாள் சரியாக புரிஞ்சுக்கல நீ இருப்போ நான் முதல்ல சாப்பிட்ட நூறு கங்காளத்துக்கு என்ன வேணும்னு கேட்குறேன் அதைத்தான் நானும் கேட்டுட்ருக்கேன் இப்போது ரெண்டாவது நூறு கங்காளம் சாப்பிடணும் திரும்ப திரும்ப ரெண்டு பேரும் இத்தியே பேசிட்டு இருந்தால் பெருமாளுக்கு தோணித்து இவள்கிட்ட நம்ம ஜெயிக்க முடியாது போல் இருக்கு சரி அத்தனை கொடுக்குறீரோ கொடும் சாப்பிட்டுட்டு போகிறோம் என்னே முடித்தார்னு சரித்திரம் அப்படின்னா நாம் ஒன்னை கொடுத்தவர்கிட்ட எதையும் கேட்க போகிறது இல்லை ஆனால் நம்மளது அவர் ஏத்துன்றதுக்கு நாம தான் நன்றி சொல்லணும் இன்றைக்கும் திருமலையில் வெள்ளிக்கிழமை தோறும் திருமஞ்சனம் நடக்கிறதா அன்றைக்கி வஸ்திரம் சமைக்கிறது உண்டு பெரிய வஸ்திரம் பெருமாளுடைய வஸ்திரம் சமைப்பிக்கலாம் அதுக்கு சீட்டு கட்டியிருக்கா இப்போது நான் இன்றைக்கி போய் திருமஞ்சனத்துக்கு சீட்டு வேணும்னு கேட்டேன் அவள் உடனே கேட்பாள் சாமி உங்கள் வயசென்னா ஆச்சுருந்துவாள் நம்ம தான் எழுபதுக்கு கீழே சொன்னோம்னா சரி இந்த ஜென்மத்தில் உண்டு கட்டிக்குங்கோன்னு வா நம்ம கொஞ்சம் எழுபதுக்கு மேலே வயசு சொன்னோம்னா இல்லை அடுத்த முப்பது வருஷத்துக்கு பணம் கட்டிட்டா எல்லாரும் நீர் இன்னொரு ஜென்மத்தில் முயற்சி பண்ணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவா ஏன்னா அதெல்லாம் எவ்வளோ வருஷத்துக்குன்னா கட்டிட்டா இப்போ இந்த வ வலைத்தளத்தில் போட்டு கட்ட ஆரம்பித்ததுலேருந்து இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்து ரெண்டுக்கு வனால் இருக்கா வரிகிறாங்கிறார் எங்கள் சதாபிஷேகமானவர் எந்த தைரியத்தில் கட்டுவர் அவர் ஏற்கனவே ஆயிருக்கு இதுலேருந்து இன்னும் பதினேழு வருஷம்னா சரி இங்கே சேவிக்கிறது வைகுந்தத்திலே போய் சேவிச்சுன்னுட்டா போச்சு அதனால் இங்கே தான் சேவிக்கணுமா அங்கேயே போய்க்கலாமா இல்லையங்கிறார் இல்லையோ அதுதான் இப்போ நிலமை நாம் அவனை தேடி போகிறோம்னால் அப்போ ஒரு நாளைக்கு முப்பது வஸ்திரம் வெள்ளிக்கிழம தோறும் முப்பது வஸ்திரம் முப்பதை பெருமாளுக்கு சாத்த முடியுமா முடியாது திருமஞ்சனம் ஆகும் பெரிய தட்டில் அங்கே இருக்கிறவா சிப்பந்திகள் முப்பதை கொண்டு வைப்பா காட்டுவா அந்த அர்ச்சகர் அப்படி பார்ப்பார் பார்த்துட்டு ஒரு வஸ்திரத்தில் கை வைப்பார் எந்த வஸ்திரம் ஒரு கைக்கு வர்றதோ அதுதான் பெருமாளுக்கு அதில் ஆச்சரியம் அந்த வஸ்திரம் யார் சமைச்சாலும் ஒத்துருக்கும் தெரியாது ஆனால் நமக்கு உள்ளூர ஒரே ஒரு முயற்சி தான் அந்த வஸ்திரம் என்னதா அதை கூட எல்லோரும் காசியாக இருக்கும் பக்கத்தில் இருக்கோம் ஏன் சாமி வஸ்திரம் கட்டிட்டீர் வஸ்திரம் பெருமாளுக்கு போயாச்சு எடுத்து சமரிச்சு நோட்டால் இனிமேல் அவரை சேவிச்சு ஆனந்தப்பட்டதை விட்டுட்டு இந்த வஸ்திரம் என்னது தானான்னு பின்னாடி போய் தேடிருக்கிறேன் இது தேவையா இப்போ நமக்கு நமக்கு தேவை அது இல்லை இப்போது யாரோ ஒருத்தர் இடத்துல வஸ்திரத்தை வாங்கிட்டாரோ இல்லையோ அதில் நமக்காசே முப்பது பேருக்குள்ளே எங்கிட்ட வாங்கிண்டா தேவையில்லே அதுக்கு பின்னாடி போய் கேட்பா எதான ஒரு பத்தாயிரரூவா கூட சமர்ப்பா என்னது எடுத்து போய்டா சுவாமி அப்போ பாருங்க நாம் பெருமாள்க்கு வஸ்திரம் சமர்ப்பிச்சதுக்கு எத்தையான்னு கேட்கறது இப்போது அவர் அதை ஏற்றுக்கிறதுக்கு நான் இன்னொரு பத்தாயிரரூவா கொடுக்கறது தயார்னுட்டு இருக்கான் அப்படின்னாலே எங்கள் ஒன்றும் இல்லையே நாம் சமர்ப்பிக்கிறதுக்கு அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதைத்தான் நீ பிரார்த்திக்கணும் இது ஸ்வயம் பிரயோஜனம் தானே பிரயோஜனமாக இருக்கிற பக்தி இதை தவிர்த்து ஒரு பிரயோஜனத்தை எதிர்பார்ப்பதில்லை அப்போ பிரீத்தியோடு அப் ஏஷமே சர்வ தர்மானாம் தர்ம நான் அறிந்த தர்மங்களுக்குள் இதுவே சிறந்த தர்மம் அதிக தமோ மத மிகச்சிறந்ததாக சொல்லப்பட்ட தர்மம் யத் பக்தியா புண்டரீகாட்சம் ஸ்தவைரர்ச்சேன் நரசதா பக்தியோட கூட யத் பக்தியா பக்தியோடு அர்த்தம் சொல்கிறார் பக்தின்னு சொன்னால் முதல்ல பிரீத்தி பிரீத்தி சுகத்தில் கொண்டு போய் விடும் பக்தி பண்ணுவது கஷாயம் சாப்பிடுவது போல் அல்ல பக்தி பண்ணுவது நல்ல இனிப்பு பண்டமாக அக்காரடிசில் சாப்பிட்றா போலே இதைத்தான் சுசுகம் கர்த்தும் அவ்வயம்னு கண்ணன்னு சொல்கிறார் ஆரம்பத்துலேருந்து சுகமாக இருக்கும் ஒரு வியாதி வந்துடுச்சு வியாதியை போக்கிக்கிறதுக்கு கஷாயம் சாப்பிடணும் கஷ்டம் அப்போ மருத்துவம் எப்பவுமே கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் வியாதி சரியாகப்படுத்துனா சந்தோஷமாக இருக்கும் இது உலகத்தில் பார்த்துருக்கோம் இங்கே மகாவியாதி சம்சாரங்கிற பெரிய வியாதி இந்த வியாதி தொலைஞ்சாகணும் இதுக்கு பக்தி பண்ணுறோம் இப்போது அப்படின்னா கஷாயம் மாட்டம் கஷ்டமாக இருக்க போகிறதா இல்லை இல்லை அஜீர்ண வியாதி போகணும்னா கசப்பு மருந்து சாப்பிட்டு போவாண்டாம் சக்கர பொங்கல் சாப்பிட்டு அஜீர்ணம் போயிடும்னா ஒருத்தர் இது எங்கேயா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா நல்லா சக்கர பொங்கல் சாப்பிடுங்கோ அஜீர்ணம் தொலையும் அப்புறம் இன்னொரு சக்கர பொங்கல் சாப்பிடுங்கோ இப்போ இங்கே வேணா திருவல்லிக்கேணி சக்கர பொங்கலாக வச்சுருங்கோ அதை வேணா காஞ்சிபுரம் சக்கர பொங்கலாக வச்சுருங்கோ இதை சாப்பிடுங்கோ அஜீர்ணம் போகும்னா போகவே போகாது ஏன்னா அஜீர்ணம் இருக்கச்சே எத்தை சாப்பிட்டாலும் அஜீர்ணம் வளர்ந்துடும் இதுதான் லோகத்தில் பார்த்துருக்கோம் ஆனால் சம்சாரங்கிற அஜீர்ணம் தொலைகிறதுக்கு பக்திங்கிற சக்கர பொங்கலை சாப்பிட்டா போருங்கிறார் அதுவே சாப்பிட்டா அது ஜெய்தினம் போய்ட சொல்லி இப்போ கொண்டு ஒன்றும் கஷாயம் மருந்து தேவையில்லை சுசுகம் கர்த்தும் ரொம்ப சுகமாக பண்ணிவிடலாம் எத் பக்தியா பிரீத்தி கர்பத்தேன சுகோபாதானத்துவ பரம் சுசுகம் கர்த்தும் அபயம்னு கண்ணனே கூறினா போலே இதில் காஷாயம் கஷாயம் சாப்பிட்றது ஒன்றுமில்லே யத் பக்தியா புண்டரீகாட்சம் தாமரைக்கண்ணனான பெருமானை அப்பவே அது சக்கரேன்னு தெரிஞ்சு போச்சு கரும்புன்னு தெரிஞ்சு போச்சு தாமரைக்கண்ண பார்த்தாலே அனாதிகால தாபமத்தனையும் தொலைஞ்சு படுறது நரசதா ஸ்தவைஹி இதுல ஆயாசம் இல்லை பக்தி பண்றதுக்கு ஆயாசமா இருக்குமா ஸ்ரீ ராம பக்தர்களுக்கு வணக்கம் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி புறப்பட்டு ஸ்ரீராம அனு யாத்திரை என்னும் விசேஷ யாத்திரை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அயோத்திக்கும் மற்ற பல இடங்களுக்கும் சென்று போகிறோம் நாம் இருக்கும் இடங்கள் பிட்டூர் அயோத்தியா சித்தாஸ்ரம் கௌதமாஸ்ரம் சோனேபூர் சீதாமரி ஜனக்பூர் வாரணாசி பிரயாக்ராஜ் ஸ்ரீங்கிபேரபுரம் சித்திரக்கூட்டம் சரபங்காஸ்ரம் சுதீஷ்நாஸ்ரம் அத்ரி அனுசூயா ஆசிரம் நாம் நீராவிட இருக்கும் நதிகள் சரையூ கங்கா கண்டகி திரிவேணி சங்கமம் மந்தாக்கினி அவசியம் பக்தர்கள் எல்லாரும் கலந்து கொள்ள வேண்டுகிறேன் அக்டோபர் ஏழாம் தேதி புறப்படுகிறோம் ஒன்பதாம் தேதி அங்கு யாத்திரை கான்பூருக்கு அருகே துவங்கும் தேதி யாத்திரை முடிந்து இருபத்தோராம் தேதி ஊருக்கு வந்து சேருகிறோம் வேண்டியவர்கள் உடனடி தொடர்பு கொள்ளவும் ஜீரோ சிக்ஸ் டூ டூ எயிட் அல்லது கிஞ்சித் தர்மம் டாட் பக்தர்கள் அவசியம் கலந்து கொள்ள வேண்டுகிறேன் இருபது நாள் யாத்திரைக்கு போவோம் போய்ட்டு திரும்பி வீட்டுக்கு வந்தோடனே ஆயாசமாக இருக்கும் முட்டி வலிக்கும் முதுகு வலிக்கும் ஜுரமெல்லாம் வரும் எங்கேயானு விழுந்து எந்த மலை அரைச்சி அடிபட்டுன்றதெல்லாம் இப்போ தான் ரத்தம் வர ஆரம்பிக்கும் எல்லாம் வீட்டுக்கு உடனே பண்ணும் உடனே எல்லோரும் கடுதாச்சு போடுவாள் சுவாமி மோட இருபது நாள் யாத்திரைக்கு வந்தோமா ஒரே வலி முட்டி வலி முழங்கா வலி எல்லாம் வந்தது அப்படி என் திரும்பி அவளை கேட்குற வழக்கம் இது யாத்திரையும் போது வந்துதா இல்லை வீட்டுக்கு போன அப்புறம் வந்துதா அதுதான் சுவாமி அப்போ ஒன்றுமே இல்லை எல்லாம் திரும்பி வீட்டுக்கு வந்த அப்புறம் எல்லா வியாதியும் வந்துடுத்து அப்படி என்னுடைய ஒரே பதில் யாத்திரையை தொடர்க அவ்வளோதான் வழி இது இப்போ எப்போ வந்தது இப்போ யாத்திரையிலே போயின்ட்டு இருந்தால் வரலன்னு விட்டிடும் இல்லையோ அப்போ வழி திரும்பி போனது தான் தப்பு யாத்திரை போனது தப்பே இல்லை இப்போது யாத்திரைக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்தது தப்பு அதைத்தான் இவர் சொல்கிறார் இப்போ இது ரொம்ப சுலபமான தர்மம் கட்டம்னு நினச்சினுடாதே தவையர்ச்சேன் நரசதா ஆயாசம் கிடையாது பஹ்வாயாசம் இல்லை ஆர்த்தா விஷண்ணா சிதிலாஷபீதாக கோரேஷு சவ்யாதி வர்த்தமானாக சங்கீர்த்திய நாராயண சப்தமாத்திரம் விமுக்துக்கா சுகினோ பவந்தி எல்லாரும் சுகமடைகிறார் ஆர்த்தாக விஷண்ணாக சிதிலாச்ச பீத்தாக ஹோரேஷுச்சவியாதிஷு வர்த்தமானாக நெருப்பில் சிக்கிக்கட்டும் காட்டில் சிக்கிக்கட்டும் மேட்டில் சிக்கிக்கட்டும் விஷத்தை சாப்பிட்டுவிடட்டோம் எதுவனாக இருக்கட்டும் அது யாருக்கும் நாமசங்கீர்த்தனம் பக்தியைப் பண்ணால் அதிலிருந்து விடுதலை அடைந்து விடுகிறார்கள் அஜானதோ வா வாசுதேவச கீர்த்தனாது தத் சர்வம் விலயம் யாதி தோயஸ்தம் லவணம் யதா அது தெரிஞ்சு பண்ணதாக இருக்கட்டும் தெரியாத பண்ணதாக இருக்கட்டும் எல்லா ஆபத்துக்களும் நாமங்களை சொன்ன மாத்திரத்தில் ஓடோடி ஒளியும் அப்படியானால் தோயஸ்த லவணம் யதா தண்ணீருக்குள்ளே உப்பை போட்ட உடனே அது மொத்த இடத்துலையும் கரைஞ்சி பறந்து நிற்கிறது ஆனால் தண்ணீர் தன்மையை மாற்றிடும் குழம்பில் உப்பு போடுறோம் கண்ணுக்கே தெரியல சாமி உப்பு தான் இல்லையான்னா பல சமயம் ஒன்றரை உப்பு போட்டுவிடுவோம் பல தர ரெண்டு உப்பு போட்டுவிடுவோம் ஏன்னா உப்பு ஒன்று தான் போடப்பட்டிருக்கா இல்லையானே தெரியாது இப்போ மஞ்சள் அப்படி போடுறோம் கட்ட மொடஹாக அப்படி போடுறோம்னா தெரிஞ்சு போயிடும் ரொம்ப செவப்பாக போகிறது ரொம்ப மஞ்சளாக போகிறதுன்னா கண்டுபிடிச்சு அதை போல் உப்பை போட்டவொடனே ஒரே கறிக்கிறதுன்னு இதெல்லாம் சொல்லுமாண்ணா சொல்லவே சொல்லாது ஆனால் போடலைன்னா சாப்பிடச்சே தான் தெரியாது வம்பு அதை போல் ஒரு மனிதனுக்கு பக்தி இருந்தால் எத்தனை பண்ணுறானோ உள்ள கரைஞ்சு நிறைஞ்சு நிற்குமா ஆனால் இருக்குதுன்னு வெளியில் காட்டிக்கவே காட்டிக்காது இல்லைன்னா பண்டம் குப்பைக்கு போடும் குப்பில்லா பண்டம் குப்பை இல்லையோ அதை போலத்தான் தோயஸ்தல் யதா அப்படி உள்ள இருந்து மறைக்க வேண்டி எல்லாத்தையும் மறைக்கும் சகிருது உச்சரித்தம் ஏன ஹரிதி அக்ஷரத்வயம் பத்தஹா பரிகரஸ்தேன மோட்சாய கமனம் பிரதி சகிருது ஹரி என்பதை ஒரு தடவை உச்சரித்து விட்டால் சகிருது உச்சரிதம் ஏன ஹரின்னு சொன்னோம்னால் அது தானே தன்னுடைய பந்தன் தலைகள் கட்டுகள் எல்லாத்தையும் அவிழ்த்து விட்டுவிடும் அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷாத் நசந்தி சகலாரோக சத்யம் சத்தியம் வதாம்யன் அச்சுத அனந்த கோவிந்த என்று நாமங்களை சொன்னால் சத்தியமாக சொல்கிறேன் உண்மையாக சொல்கிறேன் எல்லா ஆபத்துக்களும் தீர்ந்தே போகும் ஆத்மா ஆசிய ஆசிய ஜானந்தா நாம சித் விக்தன திருவாசோ அசிய கீரயோஜனா சக இது சாஸ்திர உபனிஷத்தே சொல்லுது திருவாசோ அஸ்ஸ கீரையோஜனாசா கீர்த்தயந்த யாரெல்லாம் பெருமான கீர்த்தி பண்றாளோ சங்கீர்த்தனம் பண்றாளோ அவர்கள்லாம் உண்மையான பலத்தை பெறுகிறார்கள் என்று அர்ச்சேதி மேல சொல்றார் ஏஷமே சர்வ தர்மோதிகதமோ தமோ யத் புண்டீ காஷம் ஸ்தவைஹி அர்ச்சேன்னரசா இந்த ஸ்தவனத்தால் அர்ச்சிப்பாய் அர்ச்சிப்பாய்னா பிரீத்தி ஏற்படுத்துவாய் நாம ஸ்தோத்திரமண்ண ஸ்தோத்திரம் பெருவானன்ன தலையாட்டு வரான் ரொம்ப நல்லா படுறாரு தேவையேனு நமக்கு தோணும் இல்லையே ஸ்தோத்திரமண்ணா மயங்க கூடாதுன்னா எல்லாரும் சொல்லியிருக்கா இவர் ஏது இப்போ ஸ்தோத்திரத்துக்கு மயங்குகிறார் நாம தான் ஸ்தோத்திரம் மண்ணால் மயங்கக்கூடாது அவர் கண்டிப்பாக ஸ்தோத்திரத்துக்கு மயங்கித்தான் நம்ம கொடுக்குறத கொடுக்குறார் அது எப்படி சாமி அவர் மட்டும் மயங்கலாமான்னால் நம்ம யாரான ஸ்தோத்திரம் அண்ணா பொய் சொல்கிறான்னு அர்த்தம் இப்போ நம்மளை பார்த்து என்ன பொண்டரீகாட்சரே இப்படின்னு ஒருத்தர் கேட்டார்னா பொய் சொல்கிறாருன்னு அர்த்தம் நிச்சயமாக தெரியல பெருமானை பார்த்து பொண்டரீகாட்சரே அப்போ உண்மை சொல்கிறார்னு அர்த்தம் இல்லையோ ஏன் நம்மளை குறித்து ஸ்தோத்திரம் மண்ணால் மயங்கக்கூடாதுங்கிறாள்னா அது பொய் அதனால் மயங்கிடக்கூடாது ஆனால் பகவானு குறித்து ஸ்தோத்திரம் அண்ணா அது மெய் அதனால் அவர் மயங்கித்தான் தீருவார் கொடுத்துத்தான் தீருவார் என்னும் அவருடைய சம்பந்தத்தாலே நமக்கேற்றம் அர்ச்சேன் எப்போதுமே நரசதா புருஷ விசேஷ சமாராதன ரூபதாம் ஹி சூச்சயதி புருஷனாலே சமாராதிக்கப்படுகிறார் இந்த ஜீவன் பண்ணி பண்ணி அவருக்கு ஆனந்தத்தை ஏற்படுகிறார் அப்படிப்பட்ட அர்ச்சேன் நரசதா நரன் மனிதனாக இருக்கிறவன் எல்லாரும் பண்ணலான்னு விட்டார் இதில் பக்தன் பாமரன் பண்டிதன் பிராமணன் ஷத்ரியன் படித்தவன் ஒன்றும் ஜொலிப்போ ஸ்தவைகி அர்ச்சேன் நரசதா மனிதன் ஒத்தன் இருந்தால் போகும் அவன் எல்லாருக்கும் இருக்கு அருகை உண்டுட்டான் அப்படி யாரெல்லாம் இதுக்கு அருகதையாக இருந்திருக்கா ரொம்ப தாழ்ந்த ஒழுக்கம் பண்ணவனாக இருந்தால் அவனுக்கும் பகவான் கிடைப்பறான்னா ஒரு நாலஞ்சு பிரமாணங்கள் மட்டும் சொல்லியிருக்கார் அதை மட்டும் தெரிவிக்கிறேன் அபிச்சேத் சுதுராச்சாரா பஜதே மாம் அனன்யபாக் சாதுரேவசமந்தவியாக சமயக் கவசித்தோஹி சக கண்ணன் கீதையில் சாதிக்கிறார் அர்ஜுனா நான் யாராருக்கெல்லாம் முக்தி அளிச்சிருக்கேன் தெரியுமா யாரெல்லாம் என் சம்பந்தத்தால் மேன்மை பெற்றிருக்கா தெரியுமா யானையாக விலங்காக பிறந்த கஜேந்திரன் ஒரு பறவையாக பிறந்திருக்கிற ஜட்டாயு ஒரு காக்கையாக பிறந்த காக்கையசுரன் காக்காசுரன் பிராட்டிய பிரித்த பாபி ராவணனுடைய தம்பி அரக்கனான விபீஷணன் ஏது மரியாதை எடை பிறந்த கோகுலத்து ஸ்திரீகள் ஒன்றுமே தெரியாத அயோத்தியில் வாழ்ந்த நகரத்து வாசிகள் மேலே மதுரையில் இருந்த ஒன்று அறியாத மாலாக்காரர் புஷ்பம் வச்சு விற்கிறவர் இவர்கள் இத்தனை பேருக்கும் கொடுத்துருக்கீங்க அர்ஜுனா ஆறான எதான உயர்த்தின்னு நான் பார்த்தேனா இவர்களுக்கெல்லாம் என்ன அப்படியே ஞானம் பக்தி வைராகியம் ஆச்சாரம் அனுஷ்டானமாக ஒன்றும் இருக்க தேவையில்லை பறவை அர்ஜுனா விலங்கு விலங்குக்கும் பறவைக்கும் அரக்கனுக்கும் முக்தி கொடுத்திருக்கிறேன் அப்போ வேற யாருக்கு வேணும் சமோகம் சர்வபூதேஷு ஞாத்வாமாம் சாந்தி மினி சசி கண்ணன் கீதை சொல்றார் அனைவருக்கும் நான் சமம் இதில் உயர்வு தாழ்வு பார்ப்பதே கிடையாது இதை அறிந்து கொண்டு பவன் சிறந்த கத்தியை அடைகிறான் விதுரர் அவர் ஒன்று அந்தணரா பிறந்தவர் இல்லை அதே போல தர்மவியாதன் அவன் கஷாப்பு கடை மாம்சம் வெட்டி விற்கிற வியாபாரம் ஆயிட்டு இருந்தான் இப்படி இருக்கிறவர்களுக்கெல்லாம் சிறந்த தர்மம் தெரிஞ்சிருந்திருக்கு அப்படின்னா யாருக்கும் பெருமான் கொடுக்குறான் இதில் இன்னாரனையாருங்கிற வாசி வைக்காமல் ஆழ்வாரே சாதிக்கிறார் மனமுடையீர் என்கிற இதற்கு உடம்ப பார்க்குறது மனசைத்தான் பெருமாள் பார்க்குறார் எங்கு பிறந்தாய் எங்கு இருந்தாய் எந்த ஒழுக்க கேட்டோடு இருந்தாய்னு கவலை அவருக்கு போ இதை சொல்லின்றே இருக்கிறச்சே ஒரு சந்தேகம் வரும் ஏன்னா கண்ணன் கீதையிலே நாவிரத்தோ துஷிரித்தான் நாசாந்தஹா நாசாந்தஹா என்ன கட்டோபனிஷம் சொல்கிறது நாம் எவ்வளவு தாழ்ந்தவனாக இருந்தாலும் நீச்சனாக இருந்தாலும் பெருமானை அண்டினவன் அவருடைய சம்பந்தத்தாலே பெருமை பெற்று விடுகிறான் இதை ஒன்றே ஒன்று மட்டும் நம்ம தப்பாக நினச்சக்கூடாது ஆகவே நாம் எவ்வளவு கெட்டவனாக இருந்தாலும் பகவத் சம்பந்தத்தாலே நமக்கு பெருமை வந்துடுறது நல்லவனாயிடுறோம் இதுலேருந்து தெரிஞ்சிக்க வேண்டியது கெட்டவனாக இருக்கலாம் என்று சொல்ல வரலோ இது எல்லா வாக்கியத்தையும் ஜாகிரதையாக அர்த்தம் பண்ணிக்கணும் நேற்று வரைக்கும் ஒழுங்க கெட்டவனாக இருந்தாலும்னு அர்த்தம் பரமானை பற்றின பிற்பாடு ஒழுக்கம் கட்டவனா தொடரணும்னு அதுக்கு அர்த்தம் கிடையாது தான் நம்ம தப்பே பண்ணிவிடுவோம் நேற்று வரைக்கும் நீ எப்படி வேணா கெட்டாலே இன்னைக்கு பெருமானே சரணம் வந்தியோ இல்லையோ உன் சத்தனி மன்னிச்சுருவார் ஆனா இன்னைக்கு வந்த பிற்பாடும் பழையபடிக்கு இருக்கணும்னு நினைச்சானால் அது மன்னிக்கப்படாது நேற்று வரைக்கும் என்ன அவனாக இருக்கலாம் உட்டுடணும் இதை பத்தி ராமானுஜனுத்தந்தாதியில் பச்சிடறோம் எக்குத்தவாளர் எது பிறப்பு ஏதியல்வாக நின்னோர் அக்குத்தம் அப்பிறப்பு அவ்வியல்வே நம்மை ஆட்கொள்ளும் நீ எந்த குற்றம் எந்த இயல்பு எந்த ஒழுக்கக்கேடு எப்படி வேணா அரு அப்படியே ராமானுஜரே உன் திருவடிகளே சரணம்னு சொல்லு தானடையே ராமானுஜர் ஏற்றுக்கொள்ளுகிறார் ஆனால் வந்த பிற்பாடு குற்றம் புரிந்து கொண்டிருக்க கூடாது அது வாரா வாரம் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு கோவிலுக்கு போவோம் பண்ண தப்பெல்லாம் சொல்லி ஓன்னு அழுவோம் சரின்னு பெருமாள் மன்னிச்சிருவார் திங்கக்கிழமை கார்த்தால திரும்ப ஆரம்பிச்சிருவோம் இப்படின்னா அவர் என்ன முட்டாளா அவர் என்ன ஏமாந்தவர் இல்லை இப்போ அந்தந்த வாரம் பண்ணிவிட்டு அந்தந்த வாரம் போய் மன்னிப்பு கேட்டுருக்க முடியாது அப்படி அல்ல அபிச்சேத் சுதுராச்சாரா எவ்வளவு தாழ்ந்த ஒழுக்கமுடையவனாக இருப்பினும் பெருமானை பற்றினான் என்றால் அவன் தானே அந்த ஒழுக்க கெடுத்து தொலைஞ்சிப்படுற இதே போல் கங்கை ஓடின்னு இருக்குது அதில் நாம் போய் குளிக்கிறோம் எல்லா பாபத்தையும் கழிச்சு விடலாம் ஆனால் பாபத்தை கழிக்கிறதுக்குங்கிறதுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை கங்கை குளிக்க வந்தா அது இல்லை ஒரு திரியாக குளிக்கலாம் அதற்கப்புறம் தொலைஞ்ச பிற்பாடு நல்லவனாகத்தான் வாழ வேண்டும் இப்படி பலருக்கும் கொடுத்துருக்கிறார் மேலும் இதில் பிராமணனோ கஷத்திரியனோ அப்படிங்கிற வேறுபாடு கிடையாது யாருக்கும் பொதுவான தர்மம் என்னென்ன தர்மம் இருக்கு இல்லையோ அகிம்சையை கடைபிடிக்கணும் சத்தியந்தான் பேச வேண்டும் எப்போவும் மனக்கருத்து ஒற்றுமையாக இருக்கணும் பரோபகார சிந்தனையோடு இருக்கணும் மாதா பிதாக்களுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் நம்ம தேவதைகளுக்கு அனுகூலமான கைங்கரியத்தை செய்ய வேண்டும் இதெல்லாம் சாமானியமான தர்மம் இது அந்தன நடத்திலேந்து தொடங்கி யார் வரைக்கும் கடைப்பிடிக்க வேண்டிய தர்மங்கள் தான் இங்கே சொல்றார் தர்ம ஸ்ருதோவா திருஷ்டோவா கதித்தோவா கிருத்தோபிவா அனுமோதித்தோ வா ராஜேந்திர புனாதி புருஷம் சதா தர்மங்கிறது எந்த விகத்தில் நாம் தொடர்பு கொண்டிருந்தாலும் நல்லது பாருங்க தர்மஹா ஸ்ருத்தோவா காதால் தர்மத்தை கேட்டாலும் திருஷ்டோவா கண்ணால் பார்த்தாலும் கதித்தோ வா பேசினாலும் கிருத்தோபிவா கைகொண்டு செய்தாலும்

சொல்லுன்னு சொல்லாலோ சொன்னத்தை கேட்டுன்னு இருந்தாலோ சொன்னதை கண்டு சந்தோஷப்பட்டாலோ என்ன பண்ணாலும் தர்மம் நன்மை கொடுக்குங்கிறார் அப்படின்னா என்னவா சொல்பம பஸ்ஸ தர்மஸ்ய ஒரு துளி இந்த தர்மத்தை நாம் கடைப்பிடித்தாலும் அது அத்தனி நமக்கு நன்மையே பயக்கும் நேற்று வரைக்கும் அவன் தப்பானவன் அறிந்தாலும் இன்று திருந்தி விட்டான் என்னால் போதும் இதைத்தான் இவரும் ஏஷமே சர்வ தர்மானாம் தர்மோதிகதமோ பக்தியா புண்டரீகாட்சம் தவையிறச்சேன் நரசதா சதா நீ ஸ்தோத்திரம் மண்ணு எப்போதும் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் அப்போதுன்னு காலநியதி கிடையாது காலவிசேஷ அனபேக்ஷத்துவம் சக்கராயுத நாமானி சதா சர்வத்திர கீர்த்த ஏது சக்கரத்தை கையிலே பிடித்தவனுடைய திருநாமங்களை சதா எப்போதும் எங்கும் சொல்லிக்கொண்டே இரு பிரகலாதன் ஒரு அழகான ஸ்லோகம் சொல்லியிருக்காள் ప్రాతర్దేవేతి కృష్ణేయతి గోవిందేతి చ జల్పతాం మధ్యాన్నే చ అపరాే చ యోవసాదహాస ఉచ్యత కార్తాలే ప్రాతర్దేవేతి కార్తాలే కృష్ణేయతి కార్తాల్ ఎందువదేవ కృష్ణెం చెల్గంగో గోవింద చెల్లుంగో చెల్గో చెల్లుంగో ప్రాతర్దేవేతి కృష్ణేయతి గోవిందేతి చ జల్పతాం జల్పతమ్ం కృష్ణ గోవింద పరపురుషాన్ని చూరుటిన மத்தியானத்துலேயும் சாயங்காலத்துலேயும் உங்களுக்கு எதான ஆபத்து வந்ததுன்னா உடனே எங்கிட்ட புகார் பண்ணுங்க நான் நான் சரிப்படுத்தி தரங்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு வரவே வராதுன்னு அர்த்தம் கார்த்தால பகவன் நாமத்தை சுருட்டில்னால் மத்தியானமோ சாயங்காலமோ தலையில் இடி விழுவான்னு விழவே விடாது எப்போதும் அது நன்மை தான் நமக்கு செய்யும் என்றும் பாடப்பட்டிருக்கு ஆஹா பகவானுடையது நகி பகவதா பெருமானுடைய பிரயத அப்ரேத அதிகாரி சம்சர்காதுவாதஹா என்னும் பிரத்யுதோக்கிய புனானஹா சோசித்தே பகவானுடைய சம்பந்தத்தால் எல்லாத்துக்கும் இப்போ நமக்கு தோணும் ரொம்ப மோசமானவரா இருந்திருக்காரு அவர் போய் பெருமாள்கிட்ட சரணம்னு சொன்னா அது எப்படி சுவாமி இத்தனை தீமையும் போயிடுமானால் எங்கிட்ட இருக்கிற தீமையோட அளவு இப்ப முக்கியம் இல்லை அந்த நெருப்புனுடைய சக்தி முக்கியம் பகவான்கிறவருடைய சக்தி அதோட எத்தனை தீமை போய் சம்பந்தப்பட்டதுனாலும் தொலைச்சாகணும் இல்லையோ இது அவர் பெருமையால் தீமை ஒழுகிறதே தவிர என் பெருமையால் இல்லையே நாமங்களை சொல்லுவோமானால் அது எத்தனை தீமை உடையவனா நம்ம இருந்தாலும் சொல்பமான தர்மம் கேசவான்னு சொல்றது கெடும்மிடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகு ஒரு தரவ கேசவான்னு சொல்லிட்டால் இடராயவெல்லாம் கெடும் அதுதான் நான் அறிந்ததில் சிறந்த தர்மம் தர்மபுத்திரா கேட்டுக்கோ ஏஷமே சர்வ தர்மாணாம் தர்மோ திகதமோ மத எத் பக்தியா புண்டரீகாட்சம் ஸ்தவைரட்சேன் நரசதா என்பதோடே கேள்விகளுக்கு நாலு கேள்வி பதில் முடிஞ்சு போச்சுக்கோ ஆறாம் கேள்வி நாலாம் கேள்வி மூணாம் கேள்வி அஞ்சாம் கேள்வி இந்த உபாயங்களை பற்றியான கேள்வி எல்லாம் முடிஞ்சு போச்சு பெருமானுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி சத்கிருதாயாஸ்து மங்களம்னு சொல்லி அமைகிறேன் கோயம்புத்தூரில் குமுதம் ஆஹா கொண்டாட்டம் பத்தொன்பதாம் தேதி ஞாயிறு காலை ஒன்பதரை மணிக்கு இடம் கோவை பத்மாவதி ஹால் நாள் முழுவதும் கொண்டாட்டம் அனுமதி இலவசம் அனைவரும் வருக பரிசுகளை அள்ளுங்க